ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். வெல்கம் டு த ஓபன் த பாட்டில். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீசண்டாக மார்க்கெட்டில் செம ட்ரெண்டியாக போயிட்டுருக்க ஒரு இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பியரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க மீதி டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரா 91 மாப் சூப்பர் ஸ்ட்ராங் பியர். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 75 ரூபீஸ். இதை எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது 2019 ஏப்ரல்லேருந்து தான் மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்கு. பாட்டில் அப்பியரன்ஸ் பார்த்துரும், பாட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக கொடுக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. செம சூப்பராக இருக்குது பாட்டில் டிசைன்ஸு. அவங்க யூஸ் பண்ணியிருக்க கலர்ஸ் ஆகட்டும், யூஸ் பண்ணியிருக்க ஃபான்ஸ் ஆகட்டும், அவங்க மெயின் லோகோவாக வச்சுருக்க மங்கி, அதை மங்கின்னு சொல்லக்கூடாது, ஹேங் ஓவர் மங்கி, எல்லாமே ஒரு மாதிரி ஃபங்கி ஸ்டைலில் இருக்குது. இந்த பாட்டிலோட டிசைன் வந்து டோட்டலி யங்ஸ்டரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பாட்டிலில் இருக்க டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். சூப்பர் ஸ்ட்ராங் பியர் அப்படின்ற நேமுக்கில் ஒரு செம்மையான ஒரு ஃபங்கியான மங்கி இருக்குது. ஒரு ஹேங் ஓவரான மங்கி இமேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பீரா 91 சூப்பர் ஸ்ட்ராங் மாப். அந்த மாப்புன்ற வேர்டுக்கான ஃபாண்ட்டை வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 500 ml டின் பியர். இது ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8%. அப்புறம் மீதி எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்ன ப்ராடக்ட் இதை யூஸ் பண்ணுறாங்க. வந்து மீதி இருக்க எல்லா பியர்லேயுமே ஆடட் சுகர் கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து வித்தவுட் சுகர் பியராக தான் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. டோட்டலி இந்த கேன் வந்து செம சூப்பராக இருக்குது. இப்போ டின்ன ஓப்பன் பண்ணிடலாம். கேன் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃபீலே நம்மளுக்கு தெரியும், எப்பவுமே ஒரு சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு, இப்போது பாட்டிலில் சர்வ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் ஏர்ல ஸ்ப்ரெட் ஆகுது செமையாக. இப்போ இதோட கலர் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். செம ஒரு ரிச் கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ ஸ்மெல் செக் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட கேனை ஓப்பன் பண்ணும்போதே ஏரில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸ்மெல்லு. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அந்த மால்ட்டு அந்த கிரெயின் ஸ்ப்ரிட்டோட நார்மலாக ஒரு ரிச் ஃப்ளேவர் இல்லாமல் ஒரு நார்மல் ரேட்டுக்கு ஒரு பியர் வாங்கினோன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பாட்டில் அப்பியரன்ஸ் அளவுக்கு அவங்க ஒன்றும் அந்த ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லு சீரியஸாக ஹெவியாகவே இருக்குது. சரி, இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். சியர்ஸ். டேஸ்ட்டு ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நம்ம நார்மலாக இப்போ இருக்க மார்க்கெட்டில் இருக்க பியர்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபஸ்ட் நோட் வைக்கும்போது ஒரு ஷாக்கிங் நோட்ஸாக இருக்கும். குடிக்கும்போது ஒரு மாதிரி ஜிவ்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட் பியர் தான் இருக்குது. ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் பியருக்கான கேட்டகரியில் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி ஒரு எந்த ஃபீலிங்குமே இல்லை. குடிக்கும்போது வாயில் வைக்கும்போதுலேருந்து அந்த கடைசி ஃபீல் வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இவங்க பாட்டிலுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்லேயும் கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட்டில் செம க்ரோத் ஆகிருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இதை கேட்டால் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதுக்காக ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்வியஸ்லி எனக்கு இந்த பியர் சீரியஸாகவே செட் ஆகலை. இதுக்கு ஒரு ரேட்டிங்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தா என்ன ரேட்டிங்ஸ் கொடுக்குறதுனே தெரில. ஏன்னா இதை விட மார்க்கெட்டில் செம்மையான பீர்ஸன் சூப்பர் ஸ்ட்ராங் பியராக இருக்கட்டும், லெகர் பியராக இருக்கட்டும், டேஸ்ட் வைஸும் சரி ஸ்மெல் வைஸும் சரி
மார்க்கெட்டில் செம்ம வெரைட்டி ஆஃப் பியர்ஸ் அண்ட் செம்ம சூப்பரான பியர்ஸ் நிறைய லான்ச் ஆகிருக்கு. இது இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் ஆகிருக்கு, ஆனாலும் இதில் நிறைய லேக் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸ்மெல்லு கண்ட்ரோல் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கனாலும் எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை, ஏன்னா அது ஒரு ரொம்ப ஒரு ஃப்ளாட் டேஸ்டடாக இருக்குது. அதனால் ஒரு 5 out of 2 கொடுக்கலாம், அவ்வளோதான். இதுக்கு ரேட்டிங்ஸ்ன்னு பார்த்தா அவ்வளோதான் கொடுக்க முடியும். டுடே சோசியல் மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி சம்மரும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து அதிகமான ஆர்டிஃபிஷியல் ஜூஸஸ்லாம் எடுத்துக்கிறாம நேச்சுரல் ஜூஸ் அண்ட் வாட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அது நம்மளுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிளி. தேங்க்யூ அண்ட் சியர்ஸ்.